ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலோ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த புதிய நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பதவிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதுகளுக்கான வேலை வாய்ப்புகள்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கீழே இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறைக்கான வேலை வாய்ப்பில் இந்த இதை அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃப்ரீ தான். நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் தனியாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து எதுக்குமே ஃபீஸும் கிடையாது. முழுக்க முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்வும் கிடையாது இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எப்போது ஒரு தாட்டி தான் வரும். இப்போ விட்டால் இனி இந்த வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஸோ கிடைக்கிறப்ப இந்த வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க. கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாலுகா ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் தான் வேலை வாய்ப்பு. அந்த தாலுகா ஆஃபீஸில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க, சரிங்களா? கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு கீழே செயல்பட்டு வர துறை தான் இது. நோட்டிஃபிகேஷன் 12 அக்டோபர் அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 31 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் உங்களுக்கு அப்ளை போட பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், சீனியர் கவுன்சிலர், ஐடி அட்மின், கேஸ் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஹெல்பர் மற்றும் செக்யூரிட்டின்னு ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th பாஸ், கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டிங்க்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி 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 எஸ்சிஏ எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வயது வரம்புங்கிறது 35 தான் மேக்ஸிமம், மினிமம் 18. சேலரியை பொறுத்த வரைக்கும் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 30,000 ரூபா, சீனியர் கவுன்சிலர் 20,000 ரூபா, ஐடி அட்மின் 18,000 ரூபா, கேஸ் ஒர்க்கர் 15,000 ரூபா, மல்டி பர்பஸ் ஹெல்பர் 6,400, செக்யூரிட்டி 10,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃப்ரீ தான். ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இன்டர்வியூ மட்டும்தான். நேர்காணல் மூலமாக மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. நீங்கள் இன்டர்வியூவில் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், இந்த வேலை வாய்ப்பு உங்கள் கையில், தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே டாப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா வேலை வாய்ப்புக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேம் ஆஃப் த போஸ்டிங், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, 6 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2வது நேம் ஆஃப் த அப்ளிகன், விண்ணப்பதாரரின் பெயர் என்ன. 3வது நேம் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், யாராவது ஒரு பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய வயது, 1/1/2023 வச்சு தான் உங்களுடைய ஏஜ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி அதாவது அக்டோபர் மாதம் வச்செல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க, ஜனவரி 1ஆம் தேதி வச்சு கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொந்த மாவட்டம் அது, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வேணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவராக ஆகாதவராக, விடோவா, டிவோர்ஸாக, செப்பரேட்டடாக என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாமே இருக்கணும்.
காண்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்னங்கிறது கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். 13வது உங்களுடைய கம்யூனிட்டி ஆர் ரிலீஜியன் என்ன, அண்டு ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசி கேட்டகரியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எந்த கேட்டகரியாக மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே எந்த மதத்தை சார்ந்தவங்க நீங்கள், இந்துவா, கிறிஸ்துவரா, முஸ்லீமா, எந்த மதமும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது டீட்டெயில் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே டேட் அண்ட் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட். ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், விண்ணப்பதாரரின் கையொப்பம், அதை மறக்காமல் போட்டு அனுப்புங்க. இவ்வளோதான் சிம்பிளாக அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனுங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, ஓஎஸ்சி, அதுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபா சம்பளம், உங்களுக்கு எம்எஸ்டபிள்யூ அல்லது லா படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கடுத்தது சீனியர் கவுன்சிலர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அதே எம்எஸ்டபிள்யூ இல்லை லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், இங்கே சொல்லியிருக்காங்க 18,000 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, ஐடி, சிடி இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோ நீங்கள் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கும் 35 வயசு. கேஸ் ஒர்க்கர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம், நீங்கள் வந்து சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சைக்காலஜி படிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், சேம் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்பர், 6,500 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8வது பாஸ்போர்ட், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி வேலைவாய்ப்புக்கு 10,000 ரூபா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சது தான் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அட்ரஸுக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலகம், 3/264 குமரன் தெரு, சீனிவாசபுரம், மயிலாடுதுறை, அன்றைக்கி முகவரிக்கு 31/10/2023 சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஆஃபீஸ் ஹவர்ஸில். அவ்வளோதான் மக்களை, இதுக்கான முழு விவரம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு விவரம் வேணுன்னா உள்ளே போய் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.